ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட் பேட் மதர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது நாளையிலேருந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராமாவை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு புழுவு மூலமாக மக்கள் எல்லாருமே யாச்சியாக மாறினாங்கல்ல, அதாவது ஜாம்பி மாதிரி. அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ குணப்படுத்திடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் இருக்கான்ல, அதான் ப்ரெசென்ட்லேருந்து அந்த ஸ்டோனை கூட திருடிட்டு பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான்ல, அந்த திருடன் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது வேற யாரும் கிடையாது, யாங்குன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தான்ல, அவனே தான். இவன் தான் அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ஜோ கண்டுபிடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோடில் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹான்ஜுவுக்கு சொந்தமான அந்த லாட்ஜை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ கூட வந்து இப்போ தங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் ஜப்பான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு சும்மா இல்லாமல் அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க கிட்டலாம் கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஆன்ஜுவே வரா. என்ன பிரச்சனை, வாமா நீ தான் இந்த லாட்ஜுக்கு ஓனரா, எனக்கு இவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவளே பாவம் இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை விட்டுருங்க நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வரியா அப்படின்னா ஓகே நீயும் நல்லா தான் இருக்க, உனக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பணம்லாம் வேணாம் நான் சும்மாவே வரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணதுனால அவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுக்குறான். அவனும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். இன்னும் ஒரு மாதம் தாண்டா, அதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது இவனுக்கும் ஷாக்காக இருக்கு. என்னது 1 மந்த்ல போயிடுவோமா? ஆமா நம்ம வந்தது எதுக்கு, இந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்காக தான். அது இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் நம்ம பிரசன்ட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகல. அது ஓப்பன் ஆகணும்னா 1 மந்த் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்னும் 1 மந்த் போச்சுன்னா நம்ம பிரசன்ட்டுக்கு போயிடலாம். சரி இந்த விஷயம் உங்களோட தம்பி ராகுக்கு தெரியுமா? இல்லடா அவங்ககிட்ட நான் இன்னும் சொல்லலை, ஆனால் இதை எப்படி அவங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, 1 மந்த்ல நம்ம இங்கிருந்து போயிடுவோன்னு அவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம ராகும் வெளியிலிருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். அது மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கோபமும் வரும், அப்படியே வருத்தப்படவும் செய்கிறான். அது மட்டும் இவன் உண்மையிலேயே என்னோட அண்ணன் கிடையாது, என்னோட அண்ணனா இருந்தா என்ன பாதிலே விட்டுட்டு போக மாட்டான், இவன் என்னோட அண்ணனே கிடையாது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போகாம மறுபடியும் வெளியவே போவான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹான்ஜோ அந்த ஜப்பான் போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாள்ல, அது என்ன கேம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் அதிகமா சரக்கு அடிச்சும் ஸ்டெடியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சோ இதுல நம்ம ஹான்ஜோ வின் பண்ணிட்டானா அந்த போலீஸ் ஆபீசர் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுவே அந்த போலீஸ் ஆபீசரோட டீம்ல இருக்க யாராவது ஒருத்த வின் பண்ணாலும் அந்த போலீஸ் ஆபீசர் கூட நம்ம ஹான்ஜோ போய் தான் ஆகணும். சோ இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹான்ஜோ மட்டும் தனியா இருக்கா, ஆனா ஆப்போனன்ட்ல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, எல்லாருமே நல்லா குடிக்கிறாங்க, யாருமே மயக்கம் போடல. சோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க, ஏன்னா அவங்களால அதுக்கு மேல முடியல. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட்டு அந்த பக்கம் இருக்க எல்லாருமே தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறாங்க. கடைசியில ஒரே ஒருத்த மட்டும் நம்ம ஹான்ஜோவுக்கு டஃப் கொடுக்குறான், ஒருவேளை தோக்கடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ அவ்வளவுதான், இந்த கேமோட வின்னர் நம்ம ஹான்ஜோ தான், அதனால அவன் கூட போகணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்பதான் போறேன் ஆனா மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். சோ இந்த மாதிரி இவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹான்ஜுவுக்கு தெரியுது இந்த பொண்ணோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ கடுப்பாயிட்டு இப்ப வெளியே போனால அந்த ஆபீசர் அவனை போய் கொன்னுறா, ஏன்னா இவ ஒரு கடவுள் அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சோ அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை கொன்னுறா. இதனால இவளுக்கு தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு, அது தெரிஞ்சும் தான் இதை பண்ணிருக்கா. இப்ப அடுத்து நம்ம ரேக காட்டுறாங்க, இவன் நம்ம ஹீரோ பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பான்ல, அவன் இன்னும் ஒரு 1 மந்த்ல இங்கிருந்து போயிருவான் போல அப்படின்னா அவன் என்னோட உண்மையான அண்ணனே கிடையாது, என் உண்மையான அண்ணனா இருந்தா அவன் எதுக்காக என்ன பாதிலே விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருப்பா, அவ வேற யாரும் கிடையாது அந்த துணிக்கடை லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட கடைக்கு நம்ம ஹீரோவும் ரேகும் ஒரு தடவை போயிருக்கும் போது அந்த இடத்துல இருந்த ஒரு அசிஸ்டண்ட கூட நம்ம ரேக சைட் அடிச்சிருப்பான். அதே பொண்ணு தான் இங்க பாடிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவ பாடிட்டு இருக்கும் போது அவளோட காலை காட்டுறாங்க, அது பாக்குறதுக்கு ஒரு கடற்கண்ணியோட கால் மாதிரி இருக்கு. உடனே அங்க குடிச்சிட்டு இருந்த ஒரு குடிகாரனாயி, இது என்ன ஒரிஜினல் காலா இல்ல செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடலான்னு போகும்போது நம்ம ரேக டக்குன்னு பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சு ஓபன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்க எல்லாருமே நம்ம ரேக அடிக்க வர அவனுங்களையும் போட்டி அவன் வெளுத்து கட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இவகிட்ட வந்து நம்ம ரேக் கேட்பான், அது உண்மையான காலா இல்லை செட்டப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பாதி கடற்கண்ணி பாதி தான் மனுஷி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி அப்படின்னா நீ எதுக்காக இங்கே வந்து பாட்டு பாடிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்னோட இடத்துக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை, அதனால தான் நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேக் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போவான். இருந்தாலும் இவ பின்னாடியே ஓடி வந்து, இதுதான் என்னோட செதில், இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக் வேணான்னு சொல்லும்போது கூட அவனோட பாக்கெட்ல போட்டுறா. அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு மாதிரி க்ளோ ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரேகும் அதை வச்சுக்கிறான். ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டே இருப்பான், இந்த ரேக் பைத்தியக்காரன் எங்க போனா, 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சரி ஓகே ரேக் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் படுத்துறான், எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ நம்ம ரேகும் வந்துட்டு அவனோட கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுத்துறான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ரேகுக்கே தெரிஞ்சிருது, நீ இன்னும் தூங்கலையாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர, எங்க
எங்கே போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பாருக்கு போயிருந்தேன், அப்படியே குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அடுத்து நம்ம யாங்க காட்டுறாங்க, இவன் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமானுஷ்யமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசான புத்தர் அந்த இடத்துல அப்படி செத்து போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த புத்தர் நிஜமாவே வந்துடுறாரு. நீ இங்கே என்ன பண்ணுற, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே இருக்கும்போது அந்த புத்தர் வந்து அவரோட ஸ்டிக்கை பயன்படுத்தி தரையில் தட்டுவாரு. உடனே அங்கே இருக்க பனிமூட்டம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம யாங்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம யாங்கும் நல்லாவே சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் நல்லா வசமாக மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட நெருப்பை உருவாக்குற மந்திரம் இருக்கும்ல, அதை சொல்கிறான். அதை சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருமே எரிஞ்சு போயிடுறாங்க, அந்த புத்தரும் சேர்ந்து. இதை பார்க்கும்போது எனக்கு இதை ஃபஸ்ட்டே பண்ணி தொலைய வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி என்ன இந்த இடத்துல இருக்கு, இவங்க எல்லாருமே கொன்னுட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு சின்ன குழந்தை. ஆனால் சாதாரணமான ஒரு குழந்தை கிடையாது. இந்த குழந்தையை வச்சு நிறைய சடங்கு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குழந்தையோட கண்ணை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ தங்கியிருக்கான்ல, அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ அந்த குழந்தைகிட்டையும் சொல்கிறான், போமா இந்த இடத்துல தான் லீ இருக்கான், உன்னோட அழகான கண்ணை அவங்ககிட்ட காட்டு, இந்தா உன் கையில் இருந்துச்சு இல்லை அந்த மணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியையும் கொடுக்குறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கண்ணில் கட்டப்பட்டிருந்த அந்த துணியையும் இவன் எடுத்துடுறான். இது எல்லாத்தையுமே பண்ணும்போது இவன் அந்த பொண்ணோட கண்ணை பார்க்க மாட்டான். ஸோ இவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த லாட்ஜுக்குள்ளே போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு அவனுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு, எதுக்காக உங்களோட ப்ராமிஸை மீறினீங்க, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட கண்ணை இவன் பார்த்துடுறான். அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்து அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி தேடும்போது அந்த பொண்ணை அங்கே காணும். உடனே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், டே எனக்கு நல்லா தெரியும்டா அந்த பொண்ணு என் மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, இது என்னோட கனவுலாம் கிடையாது, நிஜமாவே ஒரு பொண்ணு என் முன்னாடி உட்காந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க நம்பலை. இல்லை பாஸ் நீங்கள் கனவுல ஏதோ பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம அசிஸ்டன்ட் ஆன்ஜுவை ஃபர்ஸ்ட் பார்க்குறான். பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான், இவன் ஏன்டா இப்படி ஷாக் ஆகுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு மலையை பார்த்துக்கிற கடவுளாக இருந்திருப்பான்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின்காக இவன் அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி அவன் வேலையை விட்டுட்டு வரதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் பயந்து ஓடி வந்திருப்பான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்ஜு தான் அவனை கொல்றதுக்காக துரத்திட்டு வந்திருப்பா, இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாத்திருப்பான். என்னோட மலைக்கு யார் வந்தாலும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஸோ இவனை நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அப்பையிலிருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு இவன் ஒரு அசிஸ்டண்டாக இருந்திருப்பான். ஸோ இதனால தான் இப்போ இவளை மறுபடியும் பார்த்துட்டு பயப்படுறான். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னை மறுபடியும் கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டே இருக்கும்போது, கொல்ல மாட்டேன் ஆனால் போட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரும்போது டக்குன்னு மாறிடுறா, டே எப்படிடா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராகுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹான்ஜு எங்கேயே வெளியே போறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான், ஆமா அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் யாருன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன்ல, அவனை கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போவான். ஆக்சுவலா இவ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா, இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு போறா. அப்போ நம்ம ராகு கேட்பான், ஆமா இவள உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நினைச்சு பார்ப்பான். ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஹான்ஜு அப்புறம் யாங்கு இவங்க மூணு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு மலைகள் இருந்திருக்கும். அந்த மலைகளை பாத்துக்கக்கூடிய கடவுளாவும் இவங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க அந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் இவங்களுக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹான்ஜு எங்க வந்திருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் நம்ம யாங்க மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. ஸோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யாங்க இவளுக்கு ஒரு ஃப்ளவர் கொடுக்குறான். அதை அவள் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் உன்னை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நான் கடைசியாக உன்னை பத்தி கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே என்ன தெரியுமா, டலுப்பியா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் உன்னை ஒரு சிலையா மாத்திட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஸோ இந்த இடத்துல இவ டலுப்பியான்னு சொன்னால அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஹெட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவங்கள டலுப்பியானே சொல்லி கூப்பிடலாம். இப்படி இவ கேட்ட உடனே நம்ம யாங்கும் சொல்றான், ஆமாமா நீ கேட்ட அந்த வதந்தி எல்லாமே உண்மைதான், நான் இவ்வளவு நல்லா சிலையா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறான். அதாவது அது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளவு நாளா இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாம அவனோட கடவுள் பொறுப்புல இருந்து அவன் ஏன் போனான் அப்படின்ற எந்த விஷயத்தையுமே நம்ம ஹான்ஜு கிட்ட இவன் சொல்லாம அப்படியே அதை டைவெர்ட் பண்ணி பேசுறான். ஆமா உன்னோட ஃபேமிலியெல்லாம் எப்படி இருக்காங்க, உன் பிரதர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஓ அப்படியா, சாரி என்ன மன்னிச்சிரு, சரி அதெல்லாம் விடு, ஆமா உனக்கும் லீக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக அவனுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாம, நம்ம பேசினது போதும், லீ இங்க வந்துட்டு இருக்கான், நீ போய் அவனை பாரு அப்படின்னு சொல்லும்போது, இவளும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லீயை பார்க்க போவா. அவன் அப்படியே கோட்டு சூட்லாம் போட்டு நடந்து வந்துட்டு நம்ம ஆன்ஜுவை பார்த்துட்டு, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த நேரத்தில் இவனோட பார்வை போயிடும். ஏ எனக்கு என்னாச்சு, எனக்கு எதுவுமே தெரியல, கருப்பா இருக்கு எல்லாமே, ஹான்ஜு நீ எங்க இருக்க, என் பக்கத்துல இருக்க, எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹான்ஜுவும் பக்கத்துல வந்து, ஏ லீ உனக்கு என்னடாச்சு, நான் நல்லா பாரு, நான் பக்கத்துல தான் இருக்கேன், ஏ எனக்கு உண்மையாவே எதுவுமே தெரியல,
எனக்கு எல்லாமே கருப்பா தெரியுது, எனக்கு பார்வை தெரியல அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம யாங் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை போட்டுல பாக்குறான். அப்ப கரெக்டா நம்ம ஹான்ஜு அதை தடுத்துறான். ஹான்ஜு என்ன அது சத்தம், யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான்ஜு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். சோ நம்ம ஹீரோவுக்கு எதனால இப்ப பார்வை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு அவன் அந்த பொண்ணு வந்து பாத்துருப்பாள்ல, சோ அதனாலதான் நம்ம ஹீரோவுக்கு இப்ப பார்வை தெரியாம போயிருச்சு. இவனுக்கு எப்படி பார்வை போச்சுன்னு தெரியாம நம்ம அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருப்பான், பாஸ் எனக்கு சத்தியமா தெரியல உங்களுக்கு எப்படி பார்வை போச்சுன்னு, ஆனா நான் கண்டிப்பா உங்களோட பார்வையா உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பிட முடியாம அப்படியே தடுமாறிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ராகும் மனசு கேட்காம டே டே ரொம்ப பண்ணாதரா நானே ஊட்டி விடுறேன் ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ராக் வெளியே நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு லைட் கம்பம் இருக்கு, இந்த பக்கம் செடியெல்லாம் இருக்கு, இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுப்பான். இருந்தாலும் இவன் அண்ணன் மேல இவனுக்கு ஒரு கோவம் இருக்கு, எப்படியும் ஒன் மந்த்ல இந்த இடத்த விட்டு போறேன்னு சொன்னால இவன் எதுக்காக நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோடய தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கருப்பா இதை உன எடுத்து நம்ம ஹீரோவோட கையில வச்சுக்கிட்டு டே இது ஒரு மருந்துடா சாப்பிட்டீனா அவனோட பார்வை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா அது மருந்தெல்லாம் கிடையாது, ஒரு நாய் சாப்பிட்டு தள்ளனது. சோ அதை நம்ம ஹீரோ மோந்து பார்த்ததுக்கு அப்புறம் அட கருமோ இதையாடா என் கையில கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம அசிஸ்டன்ட்டும் பார்த்து சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹான்ஜு யாங்க மீட் பண்ண போவா. அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு கூட நம்ம யாங் இருப்பான். அப்போ நம்ம ஆன்ஜு வரத பார்த்துட்டு இவன் டக்குன்னு அந்த பொண்ணு திருப்பிடுறான். ஆன்ஜு இவளோட கண்ணை பார்க்காத நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் இப்படி சொன்ன உடனே அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. ஏன்னா நம்ம ஹீரோவோட பார்வை போனதுக்கு இவன் தான் காரணம், இந்த பொண்ணு வச்சுதான் அந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அப்புறம் அந்த பொண்ணை உள்ள அனுப்பிடுவான். உடனே நம்ம ஹான்ஜுவும் வந்து கத்துவா, டே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, லீ அப்படி என்னடா உனக்கு பண்ணா, இந்த சபிக்கப்பட்ட பொண்ணை வச்சு எதுக்காகடா அவனோட பார்வையை நீ எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதுக்கான ஆன்சர் எதுவுமே சொல்லாம நீயும் என் பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லுவான். இதை கேட்டுட்டு இவ்வளவு ஷாக்ல இருக்கும்போது அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ராக் தான் வந்து ட்ரெஸ்ஸை மாட்டி விடுவான். அந்த நேரத்தில் ஒரு லேடியோட ட்ரெஸ் எடுத்து அவனுக்கு மாட்டி விடுவான். இது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருது, டே பைத்தியக்காரா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திட்டுவான். சோ அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட்க்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு சாபத்தால தான் ஹீரோவோட பார்வை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்காக ஏதோ சடங்கு பண்ணணும்னு சொல்றான். இது கன்ஃபார்மா ஒர்க் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக கூட்டிட்டு அங்கிருந்து போவான். ஆனா நம்ம ராகுக்கு ஹீரோவை தனியா விட்டுட்டு போறதுல மனசே இல்ல, போகும்போது கூட அவன ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான். சோ இப்போ நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல தனியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹான்ஜு வரா, வந்து அவனுக்கு திராட்சை எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அவனும் சாப்பிடுவான். அந்த நேரத்துல அந்த ரெட் ஒயிட் மாஸ்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா நீ அவனை பாத்துட்டியா, சரி அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி மேல கேள்வியா கேட்கும்போது நீ அவனை பாத்துருக்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது டக்குனி வேணும் நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்றா, நீ எனக்கு வேணும் நான் உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, ஃபர்ஸ்ட் நீ நினைக்கிற எல்லாத்தையுமே உன்னால அடைய முடியுன்ற எண்ணத்தை மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிருவான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு போனது நம்ம ஹான்ஜுவுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்திடுது. அதனால நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காத சில டீமன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டீமன்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க ஹீரோவுக்கு பார்வை தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவனோட ஆள் கிட்ட சொல்ல சொல்லிட்டு இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாரையுமே இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறா. எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அந்த டீமன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுலயும் எல்லாரோட கையிலயுமே அவங்க ஒரு கத்தியை வேற வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப அவனுக்கு கண்ணே தெரியாது. இந்த நேரத்துல இவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவும் அழகா நகர்ந்து அவனோட கத்தியை வச்சு அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். எனக்கு கண்ணு தான்டா தெரியாது ஆனா காது இப்ப வரைக்கும் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு தள்ளிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹான்ஜுவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பான். சோ நம்ம ஹீரோவை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க கிட்ட இவன் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டெல்லாம் போட்டு விட்டுறா. சோ ஹீரோவால இப்ப போக்கஸ் பண்ண முடியல, அதாவது ஸ்டெப் சவுண்ட்ஸ் எதுவுமே அவனால கேட்க முடியல, அந்த பாட்டோட சத்தம் தான் இவனுக்கு கேக்குது. இந்த மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் தம்பி சொன்னது ஞாபகம் வருது, அதாவது படிக்கட்டுகிட்ட இருந்து அந்த லைட் கம்பம் அஞ்சு ஸ்டெப்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனும் படிக்கட்டுல இருந்து அந்த அஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த லைட் கம்பத்துக்கிட்ட போயிட்டு இவனோட வாழை வச்சு அதை விட்டுறான். சோ அந்த லைட் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த லாட்ஜ் முழுக்க கரண்ட் இல்லாம போயிருது. சோ அதனால அந்த பாட்டும் நின்றுது. சோ இந்த ஃபைட் சீன்ல நம்ம ஹீரோ கண்ணு தெரியாம இருக்கிற இந்த நிலைமையில கூட பதற்றப்படாம நிதானமா இந்த மாதிரி யோசிச்சு பண்றதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். சோ இவன் இந்த மாதிரி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ராகையும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த சடங்கு பண்ற இடத்துல இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் சடங்கு பண்றதுக்காக ஏதேதோ பண்ணி வச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ராக கிட்ட இங்க பாரு சரியா 12 மணி ஆகும்போது ஹீரோவோட முடிய இந்த இடத்துல எரிக்கிற, அதுக்கப்புறம் அவரோட கண்ணில் கட்டியிருந்துச்சுல ஒரு துணி அதை நான் கட்டையில செஞ்சு வச்ச அந்த பொம்மையை வச்சு மண்ணில் அடிக்கிற, ஓகேவா, இது எல்லாத்தையுமே நீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அப்படியே இங்கிருந்து ஓடுற, ஓகேவா, ஏன்னா அவர் யாரால சபிக்கப்பட்டாரோ அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. சோ அவங்கள நீ திரும்பி பார்த்தினா உன்னோட பார்வையும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இது எல்லாத்தையுமே இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 12 மணி ஆகும்போது அந்த முடியை எரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணோட ஆவி இந்த இடத்துக்கு வர மாதிரி தெரியுது, ஏன்னா இடியெல்லாம் இடிக்குது. இதை பார்த்துட்டு இவனும் பயந்துட்டு டக்குன்னு அந்த துணியெல்லாம் எடுத்து அந்த பொம்மை மேல வச்சு அடிக்கிறான். இந்த நேரத்துல நம்ம ராகுக்கு பிளட் கூட வரும், இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு எல்லாத்தையுமே பண்ணி
முடிச்சுட்டு இவன் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கான். நம்ம அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி இப்படி இவன் போயிட்டே இருக்கும்போது அந்த மணி சவுண்ட்லாம் வரும். அதாவது அந்த சின்ன பொண்ணுகிட்ட ஒரு மணி இருக்கும்ல, அந்த சவுண்ட்லாம் வரும். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட ஆவி இப்போ இவன் பின்னாடி வந்துட்டே இருக்கு. இதனால இவனும் பயந்துகிட்டு போயிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனோட அடியால் அந்த இடத்துக்கு வந்து, பாஸ் என்ன பண்றீங்க நீங்க, வாங்க நீங்க நடந்து போறதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு, என் வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் டென்ஷன் ஏதாவது ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கண்டுக்காம இருப்பான். இருந்தாலும் அவன் விடவே மாட்டான். பாஸ் அதெல்லாம் முடியாது, வந்து என் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடாப்படியா இருக்கும்போது நம்ம ரேக் பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே குத்தா குத்தி படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போலான்னு பார்க்கும்போது இவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இந்த நேரத்தில் அந்த சடங்கு பண்ண இடத்த நம்ம அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு எப்படியோ அவன் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு இவனும் மயக்கம் போட்டு விழறான். நம்ம ரேக் மாதிரியே என்னன்னு சொல்லி பார்த்தா இவனோட கழுத்துல ஒரு மயக்க ஊசியை குத்திருக்காங்க. ஸோ நம்ம ரேகையும் இப்படிதான் மயக்கம் அடைய வச்சிருக்காங்க. யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம யாங். நம்ம ரேகையும் அசிஸ்டன்ட்டையும் என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு இவன் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க வில்ல விடுறாங்க, அதுவும் ஒரு மரத்துல குத்தி நிக்குது. யார் இதை விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த அம்ப தட்டு தட்டு மாதிரி எடுப்பான். எடுத்துட்டு அதுல ஒரு பேப்பர் இருக்கிறதா பாக்குறான். ஐயோ இதுல ஏதோ ஒரு கடிதம் இருக்கு, யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இந்த நேரத்துல என்னால படிக்க முடியாது, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு வரா. அதான் நம்ம ஹீரோவோட பார்வையை எடுத்திருப்பாள்ல அந்த சபிக்கப்பட்ட சின்ன பொண்ணு தான். இது அந்த பொண்ணுன்னு தெரியாம அவகிட்டே கேக்குறான், செல்லக்குட்டி இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் படிச்சு சொல்றா, உன்னோட பிரதரும் அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க, அவங்களை நீ சீக்கிரமா காப்பாத்தணும்னா நான் சொல்ற அந்த காட்டு பகுதிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி அவன் மென்ஷனும் பண்ணிருக்கான். ஆனா நம்ம ஹீரோவால இந்த நிலைமையில போக முடியாது இல்ல. சோ அந்த பொண்ணுகிட்டயே கேக்குறான், என்ன அந்த காட்டு பகுதி வரைக்கும் கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகேன்னு சொல்றா, ஆனா நான் முதுகுல இருக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த காட்டு பகுதிக்கு அந்த பொண்ணு வழி சொல்ல சொல்ல நம்ம ஹீரோவும் நடந்து போவான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹான்ஜு டலுபியாவை வந்து மீட் பண்றா. எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை கொன்றுப்பாள்ல, அதனால இப்போ பனிமலையில இவளுக்கு தண்டனை கொடுக்க போறா. போறதுக்கு முன்னாடி யாங் உயிரோட தான் இருக்கான், அவன் திரும்ப வந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது நம்ம டலுபியாவால நம்பவே முடியல, அவன் எப்படி உயிரோட வந்தான், அவனை யார் காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பா. இப்போ இந்த பக்கம் அந்த யாங்கு நம்ம அசிஸ்டன்ட்டையும் ராகையும் என்ன பண்ணிருக்கானா, அவங்களோட கையை கட்டி போட்டு கிணத்துல தூக்கி போட்டிருக்கான். இதனால அவங்களும் நீச்சல் அடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி, டேய் எங்கடா இருக்க சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த சபிக்கப்பட்ட பொண்ணு நம்ம ஹீரோவை அந்த காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் சரிமா நீ போயிரு, நானே இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம யாங் வந்து வில்ல விட்டு ஹீரோவை காயப்படுத்திட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவாலேயே முடியல, இதுக்கப்புறமும் என்னால இந்த கொடுமையை தாங்க முடியாது, என்ன நீ கொன்று, நான் உனக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது, அதனாலதான் இந்த மாதிரி எனக்கு சித்திரவதை பண்ற, இந்தா என்னோட கத்தியை வச்சுக்கோ, இதை வச்சு நீ எனக்கு கொன்று, ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அசிஸ்டன்ட்டையும் என்னோட பிரதரையும் நீ கொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக ரெடி ஆகுறான். இந்த யாங்கோ அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை வெட்ட போகும்போது கரெக்டா இவன் மேல இடி வந்து இறங்கிருது. இதனால இவனும் அப்படியே முடியாம மயக்கம் போட்டுறான். சோ நம்ம ஹீரோ தான் அவனோட பவர் யூஸ் பண்ணிருக்கான் இந்த இடத்துல. சோ இந்த மாதிரி இவனை மயக்கம் போட வச்சுட்டு அடுத்து இவன் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சேம் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படி தத்தளிச்சுட்டு இருப்பாங்கல்ல, இதுல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங் வந்து கீழே ஒரு கல்லை போட்டு அது மூலமா இவங்க ரெண்டு பேரையும் கட்டி வச்சிருப்பான். சோ இப்ப அந்த கயிறுல இருந்து நம்ம அசிஸ்டன்ட் தப்பிச்சிட்டான். இப்ப இவன் நினைச்ச மேல போலாம், இருந்தாலும் நம்ம ராகையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை கட்ட அவுக்க பாக்குறான். பட் இவனால முடியல. அதுக்கப்புறம் நம்ம ராக ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது உயிர் பொழைச்சாகணும், அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்க்கு கீழே போயிட்டு நல்லா பவர் கொடுத்து தள்ளுறான். அவன் ஃபர்ஸ்ட் மேல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஒரு இடத்துல சபிக்கப்பட்டிருப்பாள்ல அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா கத்துறான், என்னோட பார்வை எனக்கு மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்க வந்து, என்னோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பா. எது உன்னோட பேரை சொல்லுமா, அப்படின்னா நீ தான் அந்த பொண்ணா, உன்னாலதான் எனக்கு பார்வை போச்சா அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மறுபடியும் அதே தான் கேட்பா, என்னோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்னோட பேர் எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒரு மணி இருக்கும்ல, அந்த சத்தம் இவனுக்கு கேக்குது. இந்த மணி சத்தத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம ஹீரோ தான் அந்த மணியை கொடுத்திருப்பான். உனக்கு எப்பயாவது உதவி தேவைப்பட்டா இந்த மணியை ஆட்டி என்கிட்ட ஹெல்ப் கேளு, நான் வந்து உனக்கு உதவுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட பேரையும் இவன் கேட்டிருப்பான். அந்த பொண்ணு ஒரு பேரை சொல்லுவா, ஆனா அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போறா. இப்பதான் நமக்கே தெரியுது இவ ஒரு ட்வின் போல இவ்வளவு மாதிரியே இன்னொருத்தி இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மந்திரம் போடுற லேடி வந்து இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிருக்கா. போகும்போது தன்னோட சிஸ்டரை விட்டு போறதை நினைச்சிட்டு இவ பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். எதுக்காக அந்த மந்திரம் போடுற லேடி இவளை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவளை வச்சு ஒரு சடங்கு போடுறதுக்காக அவங்க அந்த சடங்கை போட்டு இந்த பொண்ணை ஒரு பொட்டியில அடிச்சிருக்காங்க. பல வருஷங்களா இந்த பொண்ணு அந்த பொட்டிக்குள்ளேயே இருந்திருக்கா. நம்ம ஹீரோ கொடுத்தால ஒரு மணி, அந்த மணியை அடிச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அதனாலதான் நம்ம ஹீரோ மேல அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வெறுப்பு வந்திருக்கு. எதுக்காக உங்களோட ப்ராமிஸ மீறினீங்க, நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்க வரவே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பா. சோ இப்ப
இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே தெரியுது. இந்த பொண்ணை வச்சு சடங்கு பண்ணிருக்காங்க, அதனாலதான் இந்த பொண்ணு இப்படி மாறி இருக்கா. அவ உதவின்னு கேட்டப்போ என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறான். என்ன மன்னிச்சிரு, அந்த நேரத்துல என்னால வர முடியல, ஆனா இப்ப நான் வந்துட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்ல உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணாம், என்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரியல அந்த பேர் என்னன்ட்டு. சோ இவன் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்துவா. நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சரி ஓகே கவலைப்படாத நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துருது. உடனே அந்த பொண்ணோட பேரை சொல்றான். அப்படியே அந்த பொண்ணு சாபத்துல இருந்து நீங்கிருது. அதாவது இவ சபிக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருந்தால இப்ப அந்த மாதிரி இல்லாம மறுபடியும் நார்மலா மாறிடுறா. இதனால நம்ம ஹீரோவோட பார்வையும் இப்ப அவனுக்கே கிடைச்சிருச்சு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிடுறா அவங்க ரெண்டு பேரையும் அங்கதான் கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து போவான். இப்படி இவன் போகும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆவியா மாறுற மாதிரி இவன் பாக்குறான். சோ இவ்வளவு நாளா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்திருக்கான், அதனாலதான் அந்த பொண்ணு ஒரு ஆவியா மாறி போயிட்டான். இப்ப அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் மட்டும் தான் கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துட்டு இருப்பான். நம்ம ரேக் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் இன்னும் உள்ளதான் இருக்கான், அவன் இன்னும் மேல வரல அப்படின்னு சொல்லும்போது இவன் பயத்துல இருப்பான். ரேக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ரேக் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பான். அப்போ இவன் கிட்ட அந்த கடற்கண்ணி ஒரு செதில் கொடுத்திருப்பான்ல, அது அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி தெரியுது. சோ இதனால இவன் ஆபத்துல இருக்க விஷயம் அந்த கடற்கண்ணிக்கும் தெரியுது. டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்து இவனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறான். சோ எப்படியோ இவன் பொழைச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த கடற்கண்ணி நம்ம ரேக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம ரேகும் அவளுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அதனால அந்த ப்ராமிஸும் கிரியேட் ஆகுது, அந்த கையில ஒரு ரிங் மாதிரி வருது. சோ இந்த ரிங் மறையணும்னா நம்ம ரேக அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சோ எல்லாருமே இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹான் ஜோ அந்த பனிமலையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது யாங்குக்கும் லீக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும், அது மட்டும் இல்லாம சிலையா இருந்த யாங் எப்படி மறுபடியும் தப்பிச்சு வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம யாங்கு அப்படியே அந்த காட்டுல இருந்து நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவை பத்தி பேசுவான். உனக்கு பிடிச்ச எல்லாருமே உன் கண்ணுக்கு முன்னாடியா இருந்து போவாங்க, அதை நீ பாக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதுக்கப்புறமும் எனக்கு நெருக்கமானவங்க கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் உனக்கு தேடி வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.